Hi friends, welcome to Sowmi HomeMaker. இன்னைக்கு நம்ம Sowmi HomeMaker ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்க அப்படினா கேண்டில் லைட் டின்னர். அது வந்து மூன் லைட் டின்னர்னு சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம நிலாச்சோறுன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்ப நிலா வெளிச்சத்துல வந்து எல்லாரும் ஒண்ணாக்கு வந்து ஒரு கை வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நம்ம டிஷஸ் எல்லாமே வந்து மாத்தி இப்போதைக்கு ட்ரெண்ட்ல வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுறோம். இப்போ அது வந்து நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம், நான் என்னெல்லாம் வந்து டிஷ் செஞ்சு அப்படிங்கறத வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்மளால் எங்கேயுமே வந்து வெளியில் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம போய் எல்லோரும் ஒன்றா செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். இப்போ அதில் நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்டு, ஒரு பிரியாணி, நூடுல்ஸு, ஒரு பன்னீர் வந்து செஞ்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ப்ரெட்டு எக்கும் போட்டு ஒரு புட்டிங் செஞ்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து கீ பன்னீர் செஞ்சுருந்தேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக் நூடுல்ஸ், நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் பிரியாணி. இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புட்டிங்க்கு வந்து தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலு இந்த மாதிரி ப்ரெட் ஸ்லைசஸ்ஸு, இந்த 200 ml வந்து பால், 2 எக்கு, கொஞ்சமாக ஏலக்காய், சர்க்கரை வந்து ஒரு 1/4 கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த புட்டிங் செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த 4 பிரெட்டையும் வந்து நம்ம போட்டு பல்ஸ் மோல்டில் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பல்ஸ் மோல்டில் விட்டு எடுத்திங்கனாவே வந்து போதும், இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக வந்து வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்சிங் பவுலில் பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். இந்த 2 முட்டை, அது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் 2 முட்டைக்கு 1/4 கப் அளவு வந்து சர்க்கரையும் 200 ml வந்து பாலும் எடுத்து வச்சுருக்கேங்க. அது வந்து ஸ்வீட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 1/4 கப் வந்து சர்க்கரை வந்து இந்த முட்டை கூட சேர்த்திக்குவோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா ஒரு சுற்று விட்டு அரைச்சிக்கலாம். அது கூட வந்து ஒரு 2-3 ஏலக்காய் வந்து போட்டுக்கிறேன் வாசனைக்காக. இது நல்லா ஒரு மிக்சியில் நல்லா முட்டை வந்து அரைப்பட்டதுக்கப்புறம் பால் 200 ml ஊற்றி நல்லா ஒரு சுற்று விட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ப்ரெட் க்ரம்ஸும் அந்த பால் மிக்சிங்கும் வந்து தனியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரமல் வந்து செய்ய போகிறோம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா கேரமல் ப்ரெட் எக் புட்டிங் தான். அப்போ கேரமல் செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பேனில் தான் வந்து புட்டிங் செய்ய போகிறேன். அதனால் அந்த அலுமினியம் பேனை வந்து டைரெக்டாக வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு 1/4 கப் அளவு வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா கேரமலைஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே வந்து தேவையில்லை. நம்ம நெய்லேயே வந்து உங்களுக்கு நல்லா வந்து கேரமலைஸ் ஆயிரும். அப்படியே சர்க்கரை ஃபுல்லாக உருகி அப்படியே தேன் கலரில் வரும், அதுதான் வந்து உங்களுக்கு கேரமல் ஆகிறது. இப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ அதுவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருகி வந்துடும். ரொம்ப கருகி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த புட்டிங் சாப்பிடும்போது கொஞ்சம் கருகின மாதிரி அந்த வாசனை வந்து வரும். அதனால் லைட்டாக மைல்டாக தேன் கலர் ஆனோடனே வந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா அப்படி உருகி வரும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களும் அப்படியே செஞ்சோடனே வந்து டக்குன்னு காலியாயிருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அது அப்படியே நல்லா கேரமலாகி வரும். இது வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 hour செட் பண்ணுறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சமையல்லாம் ரெடியாகிறதுக்குள்ள இது வந்து ரெடி ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து கருகி விட்டுறாதீங்க. எல்லா சர்க்கரையுமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பரான ஒரு கலரில் வந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். நீங்கள் ஹீட்லேயே ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரமலைஸ் ஆகி வராது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வந்து வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆறி நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பால், முட்டை, சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு அடித்து வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டதுனால கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ அதை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி ஊற்றிக்குங்க. இப்போ இந்த வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த போட்டிருக்கிற ஏலக்காய் அதெல்லாமே வந்து நமக்கு வடிஞ்சு வந்துடும். சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு நல்லா புட்டிங் மாதிரி நல்லா அப்படி வாயில் வச்சோன்னே உள்ள போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த ஏலக்காய் தூள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரெட்டை வந்து க்ரம்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து மேலாப்பில் வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெட் வந்து ஒரு லேயரு, அந்த பால் ஷேக் எல்லாமே வந்து ஒரு லேயர், அந்த கேரமல் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரெட் வந்து ரொம்ப உள்ளே போட்டு மிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். லைட்டாக மேலாப்பில் வந்து ஒரு லேயர் வர்ற மாதிரி வந்து நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம்.
இது வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த சீம்பாலெல்லாம் வந்து வேக வைப்போம்ல அதே மாதிரி தான் நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இது வந்து வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு, 15 to 20 மினிட்ஸ் தான், உங்களுக்கு சீக்கிரம் வந்து பேக் ஆயிரும். அது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமே வந்து நீங்கள் அப்பப்போ எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க, ஒரு 12 to 13 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த புட்டிங் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு, ஒரு ஸ்டிக் விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஒரு 1 ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கேரமலைஸ் ஆகி புட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் எக் நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. இந்த நூடுல்ஸ் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன் தனியாகவே, சிக்கன் எக் நூடுல்ஸ்னு சொல்லி நான் வந்து போட்டிருப்பேன். அந்த சிக்கனுக்கு பதிலாக அந்த சிக்கன் மட்டும் போடாமல் ரிமைனிங் எக் நூடுல்ஸ் எல்லாமே வந்து போட்டு செஞ்சுருக்கேன், அதே ரெசிபி தான் சேம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வந்து அந்த ரெசிபி வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணுங்க. இப்போ மஷ்ரூம் பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் டேரெக்டாக வந்து குக்கர்லேயே வந்து நான் செஞ்சதுனால இப்போ குக்கரில் வந்து ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயில் என்னடா கருப்பு கருப்பாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, அது என்னோடய பையன் வந்து அப்படியே கடுகு உள்ளே போட்டு விட்டானுங்க, அதனால் வந்து அது அந்த மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். அடுத்து பிரியாணிக்கு வந்து என்னெல்லாம் மசாலா போடும், ஒரு துண்டு வந்து பட்டை, 2 கிராம்பு, வாசனைக்காக வந்து 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், ஒரே ஒரு ஸ்டார் அனாலிசிஸ் மட்டும் போட்டிருப்பேன், மீதி வந்து நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். இப்போ இதெல்லாமே வந்து ஹீட்டில் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எல்லாமே செய்கிறதுக்கு எனக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம் தான் ஆச்சுங்க. 2.5 மணி நேரத்துக்கு நான் எல்லா வேலையும் வந்து டக்குன்னு முடிச்சிட்டேன், நமக்கு எல்லா டிஷ்ஷுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்து செஞ்சிடலாம், ரொம்ப நல்ல ஃபில்லிங்கான ஒரு டின்னர்னு சொல்லாது. இப்போ நமக்கு இந்த பட்டை கிராம்பு எல்லாமே வந்து பொறிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி நம்ம அதையும் வந்து சேர்த்திக்குவோம். அது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ரொம்ப தக்காளி தேவைப்படாது, நான் ஒரே ஒரு 2 தக்காளி மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அது வந்து சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக தக்காளி சாதத்துக்கு மாதிரி கொஞ்சம் வணங்கினே நீங்கள் அரிசி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நல்லா சுருண்டு வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே போட்டாலும் ஓகே தான், பட் அது வந்து கொஞ்சம் அடிபிடிச்ச மாதிரி வரும் குக்கரில். தக்காளி போட்டதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது வந்து வெந்து வந்துடும். இப்போ அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியும் அந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து கல் போட்டிங்கன்னா வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு வந்து புதினாவும் 1 கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியும் வந்து நான் இதில் சேர்த்திருக்கேங்க. இப்போ அதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் 1 பேக்கெட் வந்து மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி 2-2 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அதை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது கிடையாது, அது தண்ணி விட்டு நல்லா சுருண்டு வந்ததுனாவே உங்களுக்கு சாப்பாட்டு கூட வந்து நல்லா வெந்துடும். இதே வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழியெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் எடுக்கும், அதனால் தனியாக வேக வச்சு போடுவோம். ஆனால் மஷ்ரூம்க்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, நார்மலாக வந்து நம்ம போட்டு வதங்கணும் அப்படின்னாவே அது சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும். இப்போ அது வந்து நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்திக்கிறேன், உப்பு வந்து ஆல்ரெடி நான் தக்காளி வெங்காயத்துக்கு வந்து போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா தூள் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு வந்து நான் பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை கரம் மசாலாவும் நமக்கு நார்மலான வரமிளகாய் தூளுமே வந்து போதுமான அளவு இருக்கும், பட் நான் வந்து கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், மிளகடி தூளை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், பட் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறதுனால இதுவே கரெக்டான காரமாக இருந்துச்சு. அடுத்து நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர்ற மாதிரி வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தயிர் சேர்த்தனோடனே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தாங்க செய்கிறேன். பாஸ்மதி ரைஸ்க்கு அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் அளவு வந்து தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்து 1:2 அளவில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றணும்.
இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளர் போட்டிருந்தேன். எனக்கு அந்த கப்பில் டம்ளர் அளந்து பார்க்கும்போது எனக்கு 7 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டு அதை வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 2 கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 கப் ஊற வச்சிங்க அப்படின்னா நீங்கள் 4 கப் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் அரிசி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிங்க. எனக்கு லைட்டாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் உப்பு கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பவுமே பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு நம்ம வெந்து வரும்போது உங்களுக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஊற வச்ச அரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷமே, கால் மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ஊறினாவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற வச்சுட்டிங்க, நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசி மாதிரி ரொம்ப ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வந்து குழஞ்ச மாதிரி போயிடும். அதனால் ஒரு 15-20 நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் அந்த தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு கலர் கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நெய் மேலே விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்து வரும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கொதிக்க ஸ்டேஜில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலாப்பில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம மூடி போட்டுற வேண்டியதான். இப்போ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 விசில் வந்தால் போதும். நீங்கள் ஒரு விசிலையே கூட ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சரி எதுக்கும் ஒன்று விசில் சேர்த்து விடுமேனு சொல்லிட்டு நான் ஒரு விசில் சேர்த்து விட்டேன். நல்லா ரொம்ப சாஃப்டாக உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்து பிரியாணி வந்துருந்துச்சு. பிரியாணி வந்து எங்கேயுமே குழஞ்சி போகாமல் நல்லா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நான் வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து விசில் போட்டுட்டு நார்மலாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம். இப்போ 2 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே ஆவி பறக்க பறக்க அப்படியே சூடாக நல்லா வாசனையாக அப்படியே பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே பார்க்க பார்க்க ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக குழையாமல் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்துருச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் கீ பன்னீர் செய்யலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். அந்த கீ பன்னீருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரை ஃபேனில் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் ஒரு 3 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வரமிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் பன்னீருக்கு வந்து இப்போ செஞ்சு காட்ட போகிறேங்க. மிளகாய் வந்து நல்ல கலர் மாதிரி வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதே ஃபேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மல்லி கூட பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு வந்து நம்ம ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்திங்க, இல்லைன்னா ஃபஸ்ட்டு சேர்த்துன வந்து ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அடுத்தது ஒரு 6-7 மிளகு வந்து சேர்த்திக்கிறோம். அப்படியே முழு மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து நான் 1 டீஸ்பூன் அளவு வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ சோம்பு, சீரகம், மல்லித்தூள், மிளகு இதெல்லாமே வந்து நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிராம்பும் வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காயும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மிளகு, கிராம்பு அதெல்லாமே சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பன்னீரில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அது அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லது தான். இப்போ இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதையே பார்த்திங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு அந்த மிளகாயும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து பன்னீரை வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அதை அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். பன்னீரை டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுருக்கேங்க. நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த 200 கிராம் பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 2 சைடு வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படி அப்படியே திருப்பி விட்டீங்க அப்படின்னா லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ரொம்ப கரிக்கிறாதீங்க. இப்போ நல்லா அப்படியே கீயில் வந்து பன்னீர் அப்படியே வேகும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்பி விட்டுருவோம். இப்போ அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி கலந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ அப்பப்போ வந்து திருப்பி பார்த்தே இருங்க, ரொம்ப கருகிற போது. இப்போ 2 சைடு வந்து நம்ம கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து கீ பன்னீர் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே ஃபேனையே வந்து வச்சுட்டேன். இது வந்து கீ பன்னீர் அப்படிங்கிறனால நம்ம ஃபுல்லாக நெய்யில் தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுக்கங்க. இது ஃபுல்லாக வந்து நம்ம நெய்யில் தான் செய்கிறோம். அந்த நெய் வாசனைக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும்.
இப்போ அந்த நெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அந்த மல்லி மிளகாய் அதெல்லாமே போட்ட மசாலா அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி சேர்க்கணுங்கிறது கிடையாது, தண்ணி இல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த நெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும் இந்த மசாலாவில். அது வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மசாலா வந்து அரைக்கிறப்ப நம்ம உப்பு போடல, ஸோ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பன்னீரை வந்து சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மகிட்ட அது இல்லாதனால நார்மல் மிளகாய் தான் போட்டால் அதனால் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். காஷ்மீரி மிளகாய் போட்டிங்கன்னா நல்லா அப்படியே ரெட்டிஷாக பார்க்கும் போதே அப்படி எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக போட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம பன்னீர் கூட அந்த வெங்காயம் சாப்பிடும்போது அப்படியே கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக வந்து சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி தொளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடணும், இல்லைன்னா அந்த மசாலா வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பச்சையாக. அதனால் நல்லா அப்படியே லைட்டாக கொஞ்சம் கையில் வந்து தண்ணி தொளிச்சுட்டு நல்லா நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டுலாம், நான் வந்து தண்ணி சேர்க்கல. இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இப்போ நல்லா எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொத்தமல்லி இலை வந்து கிள்ளி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான். அது அப்படியே பன்னீருக்கும் அந்த வெங்காயத்துக்கும் ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் அப்படின்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்குமே, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. குழந்தைகளுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம், அதில் வந்து ப்ரோட்டீன் ரிச் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கீ பன்னீரும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டெசர்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேரமல் புட்டிங் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு 1 hour 1.5 hours பக்கமாக ஆயிருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்துறோம், லைட்டாக வந்து இந்த மாதிரி கீறி விட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதுனால அந்த கேரமல் வந்து நல்லா அப்படியே மெல்ட் ஆகி வரும். இப்போ இருங்க, ரொம்ப சூப்பராக அப்படியே கேரமல் வந்து கேரமல் நல்லா மெல்ட் ஆகி அப்படியே சாஃப்டாக இருக்கும். அப்படியே தொட்டிங்கனாவே அப்படியே ரொம்ப வாய்க்கில் வச்சுன்னு உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு சூப்பரான டெசர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து எந்த சைஸ் இல்லை எந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைசஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்படியே பிரெட் வந்து ஒரு லேயராகவும் அந்த பால் எக்கு ஷேக் வந்து ஒரு லேயராகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ ரொம்ப சூப்பராக வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேண்டில் லைட் டின்னருக்கு போயிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டின்னர் வந்து நாங்கள் பால்கனியில் தான் சாப்பிட்டோம். ஸோ எல்லாமே எடுத்துக்கொண்டே வச்சுட்டு நம்ம கேண்டில் மட்டும் வச்சுட்டு, ஆனால் ரொம்ப காத்தடிச்சதுனால எங்களால் நிறைய கேண்டில் வந்து வைக்க முடியல. ஸோ ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் அங்கே அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. காற்றடிக்கிறனால பால்கனியில் வந்து ரொம்ப காற்று விசு விசுன்னு அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. இது வந்து நம்ம மூன்லைட் டின்னராக கூட வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து சரி மூன் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே வந்து அந்த அன்னைக்கு மூணே தெரியலிங்க. இப்போ என் வீட்டில் எல்லோரும் என்ன மூன்லைட் டின்னர்னு சொன்னேன், ஆனால் மூணே தெரியலன்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து எப்போது ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு நம்ம ஃபேமிலி கூட வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ஹோட்டலில் போய் ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக் நூடுல்ஸு, மஷ்ரூம் பிரியாணி, அடுத்து கீ பன்னீர், ஒரு டெசர்ட், இவ்வளோதான். சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தேன், ரொம்ப நிறையெல்லாம் செய்யலை. இதுவே வந்து சாப்பிட முடியல, ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால் வெளியில் எங்கேயுமே வந்து போக முடியாது. அப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி ஏதாவது வெரைட்டியாக செஞ்சு எப்போது ஒரு நாள் ஃபேமிலி கூட வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மிஸ் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.